ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட நீங்கள் இன்னும் பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் மறக்காமல் பார்த்துனுங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தா என் வீடு தான் என்னோட கோட்டை. நான் நினச்சதை பண்ணுவேன், யாரும் தலையிடவே மாட்டாங்க. இங்கே தான் என்னோடய எமோஷன்ஸ் வந்து மறைக்கவே தேவையில்லை அப்படின்னு சின்ன வயசு பை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே அதை நினச்சிக்கிட்டே அந்த சின்ன வயசு பை வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி தான் இப்போ பெரிய வயசு பையும் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் என்ன, கொஞ்சம் நர்வஸாகவே பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்கே உள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் நர்வஸாகவே இருக்கான். இப்போன்னு பார்த்தா டாக்டர் வந்து மழையை நினைஞ்சிக்கிட்டே இவன் வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கு திறக்கலாமா வேண்டாமா, திறக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு பையும் டோரை வந்து ஓப்பன் பண்ணி விடுறான். இதுக்கடுத்தான் இவன் வீட்டில் வந்து இருக்க சொன்னான் அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும்ல. இப்போ பார்த்தா பை வந்து சமைச்சு கொடுத்துருக்கான். எல்லாம் சமைச்சிருக்கியடா அப்படின்னு டாக்டர் வந்து பாராட்டுறாரு. ஐயோ அந்த அளவுலாம் இல்லைங்க அப்படின்னு பை வந்து பெருந்தன்மையா சொல்லிட்டு இருக்கான். இல்லடா உண்மையாவே சூப்பரா இருக்குடா அப்படின்னு டாக்டர் வந்து சொல்றாரு. தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து என் அக்காவுக்காக தான் சமைச்சேன், அடுத்து படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னு எந்த ஐடியாவும் இல்லை. பிறகு என் அக்கா தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண ஐடியா கொடுத்தா, எனக்கும் அது சரின்னு போட்டுச்சு, அதான் ஓப்பன் பண்ணேன். அது மட்டும் இல்லாம இதனால ஒவ்வொரு ராத்திரியும் என் கூட யாராச்சும் சாப்பிட இருப்பாங்களே அப்படின்னு பை வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்ப நான் இருக்கிறது எதுவும் உனக்கு டிஸ்டர்ப் ஆகலையே அப்படின்னு டாக்டர் வந்து கேக்குறாரு. என்ன கேக்குறீங்க, நீங்க இருக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை, நீங்க என்னாட்டி இப்ப சாப்பிட்டு தூங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன் அப்படின்னு பை வந்து சொல்லிட்டு இருக்கான். ஏன், உனக்கு ஏதாச்சும் இன்சோமேனியா ப்ராப்ளம் இருக்கா என்ன அப்படின்னு டாக்டர் வந்து கேக்குறாரு. அடடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சம்டைம்ஸ் தூங்க கொஞ்சம் கஷ்டப்படுவேன், சரியுங்க உங்களுக்காக ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்னு பையன் வந்து எந்திக்கிறான். இல்ல வேண்டாம் வேண்டாம் போதும் போதும் அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அட இருங்க டாக்டர், தண்ணியாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு பையன் வந்து எந்திரிச்சு போய் தண்ணி எடுக்க போய்கிட்டு இருக்கான். டேய், ஒருவேளை நீ வந்து அடிக்கடி இந்த தூக்க மாத்திரை அப்படி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டே என்ன அப்படின்னு டாக்டர் வந்து பையோட ஹெல்த்தை பத்தி அதே கேட்டுட்டே இருக்காரு. கவலைப்படாதீங்க டாக்டர், நான் ஒன்றும் மாத்திரைக்கெல்லாம் அடிமையே இல்லை, ஒருக்கா படுத்துட்டு நல்லா தூங்கிடுவேன் அப்படின்னு பையன் வந்து சொல்ல, சரி எப்போ தூங்குவேன் அப்படின்னு டாக்டர் வந்து மாற்றி மாற்றி பையோட ஹெல்த் கண்டிஷன் பற்றியே கேட்டுக்கிட்டே இருக்காரு. டாக்டர் ப்ளீஸ், ஏன் இதையே கேட்டுகிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருங்களேன், அப்பப்போ தண்ணி எடுப்பேன், இப்போ உங்களை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கே, இருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜோக் சொல்கிறேன் அப்படின்னு பையன் வந்து மொக்க ஒரு ஜோக் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பை சொல்ற மொக்க ஜோக் கேட்டு டாக்டருக்கு சிரிப்பே வரல, பையும் விடுற மாதிரி இல்லை. இருங்க டாக்டர் இன்னொரு ஜோக் சொல்றேன் அண்ணன் பை வந்து ஆரம்பிச்சிட்டான். டாக்டருக்கு அவன் சொல்ற ஜோக்கை கேட்டு சிரிப்பு வருதோ இல்லையோ, ஆனா பை கொடுக்குற ரியாக்ஷனை இதெல்லாம் பார்த்தே அவருக்கு நல்லா சிரிப்பு வருது, நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர் நீங்க சிரிச்சிட்டீங்க, எப்பயுமே உங்களா மூஞ்சி மாதிரி இருப்பீங்க, சிரிக்கும் போது எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க தெரியுமா, இப்ப இது உங்க டர்னு, நீங்க ஜோக் சொல்லுங்க பாப்போம், ஆனா அதுல மெயின் கேரக்டரா மிங் தான் இருக்கணும் அப்படின்னு பையன் வந்து சொல்லிடுறான். டாக்டருக்கு ஜோக் எதுவும் தெரியாது போல இருக்கு, அவரு பாத்ரூம் போறேன் அப்படின்னு நழுவிட்டு பாத்ரூம்ல உட்காந்து நெட்ல வந்து சில ஜோக் எல்லாம் பார்த்து டாக்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா ப்ரிப்பேர் ஆகி முடிச்சுட்டு சரி சொல்லலாம் அப்படின்னு டாக்டர் வந்து வெளியே வந்தா பை வந்து உட்காந்துகிட்டே தூங்கிட்டு இருக்கான். டாக்டர் அவனை எழுப்பிட்டு டேய் தூங்க போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல 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 உங்க ஜோக்க கேட்காம நான் போகவே மாட்டேன் அப்படின்னு பையன் வந்து ஜோக்க கேட்க உட்காந்துட்டான். டாக்டரும் அந்த மிங்க வந்து மெயின் கேரக்டரா வச்சு அவர் வந்து ஒரு ஜோக்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிட்டே இருந்த பைக்கு வந்து போக போக பார்த்தா தூக்கம் கண்ணை சொக்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டரும் பைக்காக போர்வையெல்லாம் மூடி விடுறாரு. பை பார்த்தா இப்ப தூக்கத்துல அணத்திக்கிட்டே இருக்கான். சரின்னு டாக்டர் வந்து பக்கத்துல போய் போர்வை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போனா பை வந்து டாக்டர்கிட்ட பிடிச்சிக்கிட்டு நான் எதையும் வேணையிலே பண்ணல, என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அணத்திக்கிட்டே இருக்கான். டாக்டருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனை தடவி கொடுத்து பைய தூங்க வச்சிடுறாரு. பைக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்றத டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா டாக்டர் வந்து பையன் நல்லா தூங்க வச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு போலயே. பைய எழுந்திரிச்சிட்டு பார்த்து டாக்டர் போயிட்டாரு போலயே, நல்ல மனுஷன்ப்பா, பாரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டு போயிருக்காரு, நம்மளையும் நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பை வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்தங்கிட்ட அடுத்த சீன்ல பார்த்தா அந்த புது பையனும் அலெக்ஸும் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த புது பையன் யாரு கூட வரும்போதே போன்ல ஆர்கியூ பண்ணிட்டே வரான். ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா ஆர்கியூ முத்தி போய் கோபத்துல போனை கீழே போட்டான். உன் போன் ரொம்ப இன்னசென்டா, என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்படியா கோவம் தான் பண்ணுவ, இந்தா அப்படின்னு அலெக்ஸ் திட்டிகிட்டே இருக்காரு.
உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு அந்த பையன் வந்து ரொம்பவே கோவப்படுறான். இங்க பாரு, நீ எப்படி மத்தவங்களை ட்ரீட் பண்றியோ அப்படிதான் மத்தவங்களும் உன்னை ட்ரீட் பண்ணுவாங்க, கேர்ஃபுல்லா நடந்துக்கோ, இந்தா உன் போனு அப்படின்னு கொடுத்துட்டு அலெக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்காரு. எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இந்த புது பையன் வந்து சொல்லியிருக்கான். சரி சரி வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அடுத்தங்கிட்ட அடுத்த சீன்ல பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல வர எல்லா பேஷண்ட்டுக்கும் இப்ப டாக்டர் யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி டாக்டருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா டாக்டருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவுடனே பையன் வந்து தலை தெரிக்க டாக்டரை பார்க்க ஓடுறான். அவரை பார்த்தவொடனே என்ன டாக்டர் உடம்பு சரியில்லையா, உடம்பு வேற அனலா கொதிக்குது, என் கூட உடனே வாங்க டாக்டரை பார்க்க போலாம் அப்படின்னு பையன் வந்து கூப்பிட்டு இருக்கான். டேய் ஜஸ்ட் ஃபீவர் தான்டா, எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நானே பாத்துக்கிறேன், நானே டாக்டர் தானே அப்படின்னு டாக்டர் வந்து சொன்னான். ஷூ பேசக்கூடாது, நீங்க டென்டிஸ்ட் டாக்டரு, வாங்க என் கூட வாங்க டாக்டரை பார்க்க போகலாம் அப்படின்னு பையன் வந்து இழுத்துட்டு போயிடுறான். போறதுக்கு முன்னாடி நீங்க கிளினிக்லாம் நல்லா பாத்துக்கோங்க, நானும் டாக்டரும் டாக்டரை பார்க்க போறோம், ஏதாச்சும் ஒண்ணா எனக்கு கால் பண்ணுங்க, கிளினிக்கை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு ஏதோ பையன் வந்து டாக்டர் மாதிரி பேசிட்டு அவன் டாக்டரை கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்க அப்படின்னு மத்த டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதால ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாது அப்படின்னு அலெக்ஸ் வந்து கால் பண்ணி பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன டாக்டர் ரிலேஷன்ஷிப்போ, சரி பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு அலெக்ஸும் சொல்லிடுறான். இப்பன்னு பார்த்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த புது பையனோட அம்மா வந்து எதுக்கு இங்கே இருக்க, இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கான்னு தெரிஞ்சா உன் அப்பாவுக்கு தானே கேட்ட பேரு, வீட்டுக்கு வாடா அப்படின்னு அவன் அம்மா வந்து கூப்பிட்டா இந்த புது பையன் வரவே மாட்டான். இங்க பாரு உன்னோட கார்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்ன நானே ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் அம்மா விடுற மாதிரி இல்ல, அவன் எங்க போனாலும் துரத்தி போய் பேசிக்கிட்டே இருக்காங்க. பிறகு அலெக்ஸ் தான் அவன் அம்மா வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு தனியா கூட்டு போய் பேசிக்கி இருக்காரு. இவர் எதுக்கு ஏன் அம்மா கூட பேசுறாரு, ஒருவேளை நம்ம அம்மா வந்து ஏதாச்சும் கரெக்ட் பண்ண பாக்குறாரோ அப்படின்னு இந்த புது பையன் வந்து அவங்க ரெண்டும் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். அலெக்ஸும் அந்த புது பையனோட அம்மாவும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத நமக்கு காட்டல, ஆனா அந்த புது பையனோட அம்மா வந்து ரொம்ப ஷார்ப்பு, அவங்க பையன் வந்து இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத மட்டும் நல்லா கவனிச்சு வச்சுக்கிட்டாங்க. டே ஷிங் தியான் அம்மா கிளம்புறேன்டா, ஒட்டிக்கிட்டதுனா போதும் நான் கிளம்புறேன் அண்ணா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப இந்த புது பையன் பேர் வந்து சிங் தியன் போலயே, நாம தியன்னே வச்சுக்கலாம், உண்மையாவே அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிலாம் பார்த்துட்டு என் அம்மா இங்க இருக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா என்ன அப்படின்னு தியன் வந்து கேக்குறான். உன் அம்மா ரொம்ப நல்லவங்கடா, பேசுனதும் புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு அலெக்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னது அவங்களாச்சும் புரிஞ்சுக்கிறாச்சும், நம்புற மாதிரியே இல்ல, ஒருவேளை நான் என்ன பண்றேன்னு வேவு பார்க்க என் அம்மா உங்களை அப்பாயின் பண்ணிருக்காங்களா என்ன அப்படின் தியான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் சார் அதிகமா படம் பார்ப்பீங்களோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாம என்ன பேசுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும், நான் புரிய வச்சேன் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அலெக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே, என்னதான் பேசுனீங்க அப்படின்னு தியான் வந்து கேட்டுட்டே இருக்கான். நான் உன் அம்மா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன்டா, இங்கே இருக்கலாம் அப்படின்னு அலெக்ஸ் வந்து சொன்னோடனே தியானுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, தேங்க்ஸ் 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 அப்படின் சொல்லிட்டே இருக்கான். தேங்க்ஸ் சொல்றத விட வேலையில நல்லா ஹார்ட் ஒர்க் போடு, அப்புறம் இது என்ன ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு அலெக்ஸ் வந்து தியனோட ஸ்லீவ்லாம் நல்லா எடுத்து விட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தா தியன் வந்து இங்கேயே கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டான். அடுத்த சீன்ல பார்த்தா பை வந்து எப்படியோ டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சிட்டு டாக்டர் வந்து டாக்டர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து படுக்க வச்சிட்டான். பையே டாக்டருக்காக சமைச்செல்லாம் கொண்டு போறான், டாக்டரால எந்திரிச்சு கூட உட்கார முடியல, அவரு எப்படியோ கஷ்டப்பட்டு உட்கார வச்சு பை வந்து டாக்டர் வந்து ஊட்டிலாம் விடுறான். நல்ல டாக்டர், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க பார்ப்போம், பல்லெல்லாம் சூப்பரா இருக்கே நல்லா கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு ஏதோ சின்ன பிள்ளைக்கு ஊட்டி விடுற மாதிரி எப்படியோ டாக்டர் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். டாக்டர் அரை மயக்கத்துல சாப்பிட்டு இருக்காரு. இதை வேற பை வந்து ஒரு போட்டோ வேற எடுத்து வச்சுக்கிறான், எதுக்கு எடுத்து வச்சுக்கிறான்னு தெரியல. அடுத்த சீன்ல பார்த்தா அலெக்ஸ் வந்து அந்த புது பையனுக்காக ஸ்டோர் ரூம்ல போய் கட்டில் இதெல்லாம் எடுத்து கொடுக்க போறாரு. எதுக்கு இதெல்லாம், நான் கவுச்சிலே படுத்துக்கிறேனே, இதெல்லாம் எனக்கு வேண்டாமே அப்படின்னு தியன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இருக்கட்டும் எடுத்துக்கோடா அப்படின்னு அலெக்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. லைட்டு வேற விட்டு விட்டு எரியுது, இங்க இப்படிதான் அடிக்கடி விட்டு விட்டு எரியும், இரு நான் பாக்குறேன் அப்படின்னு அலெக்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. தியான் வேற சும்மா இல்லாம இருங்க நானும் வரேன்னு முன்னாடி வந்து இருட்டுல வேற கால் தடிக்கி விழுந்து அலெக்ஸ் வேற பிடிக்க வரேன்னு அவனை பிடிச்சி அப்படியே ரெண்டு பேரும் கண்ணு கண்ணும் பார்க்கன்னு இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அலெக்ஸ் வேற இப்ப வந்து தியானை பிடிச்சவங்கள குறுக்க இருந்த கம்பியில பட்டு
அலெக்ஸ் வந்து ரத்தமே வந்துருது போலயே. என்ன இது, ரத்தம் வருது, வாங்க நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் அப்படின்னு தீயன் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண அலெக்ஸை கூப்பிட்டு போறான். ஆனா அவனுக்கு வந்து எந்த மருந்த போடணும் அப்படின்னு தெரியவே இல்லை. அதுவே அலெக்ஸ் கிட்ட கேட்டு கேட்டுதான் தீயன் வந்து போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் கேட்டு கேட்டு போட்டாலும் எப்படியோ தியன் வந்து பண்ணிடுறான். தியன் பண்ணிக்கிட்டே இருக்கப்பவே பார்த்தா அலெக்ஸையே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னதடா திங்க் பண்ற அப்படின்னு அலெக்ஸ் வந்து கேட்டா, இல்ல நான் கிஸ் பண்ணேம்ல அதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு தியன் வந்து சாரி கேக்குறான். அதான் அப்பவே கேட்டில, வேற எதுக்கு நீ இப்ப கேக்குற, நீ இப்படி சீரியஸா பேசுறத பார்த்தா இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா என்ன அப்படின்னு அலெக்ஸ் வந்து கேக்குறாரு. இல்லையே இல்லவே இல்லையே இல்லவே இல்லையே அப்படின்னு தியன் வர பதறிக்கிட்டே இருக்கான். சரி சரி பதறாத, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து இன்னும் பறிப்போல அப்படின்னு அலெக்ஸ் வந்து சொன்னாலும், ஆனா நான் தான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேம்ல அப்படின்னு தியன் வந்து சொல்றான். ஆனா இதுலதான் எந்த விதமான ஒரு எமோஷன்ஸும் இன்வால்வ் ஆகவே இல்லையடா, ஜஸ்ட் ரெண்டு பேரோட லிப்ஸ் மட்டும்தான் டச் ஆச்சு, இது கவுண்ட்லயே சேர்த்துக்கவே முடியாதுடா, இதுல என்ன இருக்கு, நீ ஏன் பெரிய பிள்ளைக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சுக்குவ அப்படின்னு அலெக்ஸ் வந்து எப்படியோ அந்த தியானுக்கு வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அடுத்திங்கிட்டு பார்த்தா டாக்டர் வந்து இன்னும் பையன் தான் கவனிச்சுட்டு இருக்கான் போலயே, இருங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்னு பையன் வந்து டாக்டருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வரான். அடுத்து என்னன்னாச்சு தெரியல, அப்படியே பைக்கு வந்து ஒரு மாதிரி அட்டெம்ட் ஆகி, டாக்டர் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து எழுச்சி போயிடுறான். டாக்டரும் அரை மயக்கத்திலே போட முடியாம ட்ரெஸ் வந்து போட திணறிக்கிட்டே இருக்காரு. பிறகு வந்து பையன் அதை அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணி விட்டு இவருக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு நீங்க தூங்குங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அடுத்த நாள் வந்து பையன் வந்து டாக்டர் பக்கத்துல தான் படுத்து கிடக்குறான். டாக்டர் வந்து கண்ணு முடிச்சோடனே பையன் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு, பையன் வந்து இவருக்கு பண்ணதுலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துல இருக்கு போல இருக்கு, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே பையன் பக்கத்துலயே வராரு. பை பக்கத்துலயே வந்துகிட்டு இருந்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டாரு. சரி கிஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு பார்த்தா பை வேற கண்ணை முடிச்சிட்டான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் பை வந்து ஏன் இங்க இருக்கான் அப்படிங்கறதே நமக்கு வந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. பை வந்து போலான்னு எந்திரிச்சு போயிருப்பான் நைட்ல வந்து, ஆனா டாக்டர் வந்து பைய போக விடாம அமைக்கி புடிச்சுக்கிட்டு படுக்க வச்சிட்டாரு. பையால நகர கூட முடியல, அந்த அளவுக்கு டாக்டர் வந்து இருக்காம புடிச்சுக்கிட்டாரு. இப்ப வேற பைக்கு வந்து என்ன பண்ணனு தெரியல, டாக்டர் வேற காய்ச்சல்ல வந்து அணத்துக்கிட்டே இருக்காரா, பைக்கு வேற மனசே கேட்கல. அதனால பையன் டாக்டர் கூட ஸ்டே பண்ணிட்டான். இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சிருந்தது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.